ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகள் சிறப்பாக இயங்கணும், அதற்கு எல்லோரும் செய்யக்கூடிய அளவில் ஒரு நான்கு முத்திரைகள். இந்த நான்கு முத்திரைகளின் மூலமாக மனித உடலில் இருக்கக்கூடிய தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகளை பார்த்துட்டு வரோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த நாளங்கள், இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. இதற்கு பல வகையான யோகாசனங்களை நம்ம கொடுத்துருக்கோம். யோகாசனங்கள் எல்லா வயதினரும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால இப்படி ஒரு முயற்சி எடுத்து எளிமையான நான்கு முத்திரைகளை நீங்கள் தினமுமே பயிற்சி பண்ணிங்கன்னா நம்ம உடம்பில் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம சிறப்பாக உயர் இரத்த அழுத்தமோ குறைவான இரத்த அழுத்தமோ இல்லாமல் சமமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, அவர்களும் இந்த முத்திரைகளை ஒரு 10 நிமிடம் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயது ஆக ஆக நமக்கு வந்து ப்ரெஷர் வரக்கூடிய நிலை இருக்கிறாது. ஐஎம்ஏ பிபி பேஷண்ட் அப்படின்னு தான் எல்லோருமே இன்றைக்கி நிறைய நபர்கள் அதுதான் இரத்த அழுத்தத்தில் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வராமல் இருப்பதற்குரிய கவச முத்திரைகளை தான் கொடுக்குறோம். இப்போ யாருக்காவது ப்ரெஷர் இருக்குது, தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் தாராளமாக இந்த முத்திரைகளை எடுத்துக்கோங்க. எந்த மருத்துவரிடம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களோ அவங்ககிட்டயே இந்த மாதிரி முத்திரைகளும் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவர்களே செக் பண்ணிவிட்டு அந்த இரத்த அழுத்தத்தினுடைய லெவல் சமமாக வரும் பொழுது மிக விரைவிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மாத்திரை நீப்பாட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இது பிரச்சனை உள்ளவர்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். இன்றைக்கு நன்றாக இருக்கின்றேன், இன்னும 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழித்தும் நம்ம உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் அந்த மாதிரி வரக்கூடாது. இது மனதை மையமாக வைத்தும், நாம் எடுக்கக்கூடிய உணவை மையமாக வைத்தும், நமது வாழ்க்கை முறை, நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், அது டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் தினமுமே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட அந்த இரத்த கொதிப்பு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். ஸோ நம் கையிலேயே நமது உடலை சிறப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம்தான் முத்திரை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது ருத்ர முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து கவனிக்கவும் ஒரு 5 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ருத்ரமுத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 5 டைம்ஸ். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு உடல் முழுக்க இரத்த நாளங்கள் அனைத்தும் நன்றாக இயங்குகின்றது. உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், மூச்சோட்டம் இந்த முத்திரையின் மூலமாக சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இந்த முத்திரையின் மூலமாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வால்வுகள் நன்றாக இயங்குகின்றது, இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணவாயு முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மட்டும் நேராக வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதய துடிப்பு சீராக இயங்குகின்றது. இரத்த ஓட்டம் உடல் முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக சமமாக சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கைலாஸ் முத்திரை பண்ண போகிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. உடல் முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க அர்த்த பத்மாசனத்திலே பண்ணிக்கலாம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரையாக ருத்ர முத்திரை பண்ணுறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ உங்களது உணர்வு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இந்த ருத்ர முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த வருண முத்திரையின் மூலமாக உடலில் இரத்தம் சீராக, இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைலாஸ் முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது இந்த முத்திரையின் மூலமாக. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனத்திலே பயிற்சி பண்ணலாம். இதை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு எந்த ஆசனம் லேசாக வருகின்றதோ அந்த ஒரு ஆசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள். முதல் முத்திரையாக ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை 2 நிமிடங்கள் வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பிராணவாயு முத்திரை. காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் கைலாஸ் முத்திரை. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரைகள் நம்ம இரத்த அழுத்தம் வராமல் இருக்கணும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதற்கு முழுமையான பலனை தரும். அதையும் தாண்டி உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியாக வாழச் செய்வதற்கும், மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கும்,
பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கி சுகர் இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த முதிரைகள் பயன்படுகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.